ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து உமன்ஸுக்கும் ஸ்ரீலங்கா உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீமு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச் ரிப்போர்ட்டு, ஒன் மின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிச் ரிப்போர்ட்டு, பிச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே போல் கடைசியாக நடந்த இந்த பிச்சில் 9 மேட்ச்சில் ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் 69 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு 39 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. கம்பாரிசனில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக இந்த பிச்சில் விக்கெட்டுகளை எடுத்துருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 139 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். ரீசன்ட் வின்னிங் ரெக்கார்டில் நியூசிலாந்து உமன்ஸ் ஒரு வெற்றி, இலங்கை உமன்ஸுமே ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன் வின் டிப்ஸில் நியூசிலாந்து உமன்ஸ் வின் பண்ணுவாங்க. ஒன் வின் பொறுத்தளவுக்கு இலங்கை வின் பண்ணுமா, நியூசிலாந்து வின் பண்ணுமான்னு சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள். டெலிகிராமில் போய்ட்டு அட்டு பாலா எஸ்டமென்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்க்கலாம். குரூப் ஏல ஸ்ரீலங்கா வந்து 3 மேட்ச் விளையாடி 3 மேட்சுமே தோற்றுருக்காங்க. நியூசிலாந்து உமன்ஸ் 2 மேட்ச் விளையாடி 1 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 1 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியூசிலாந்து உமன்ஸுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இலங்கை உமன்ஸை நியூசிலாந்து உமன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு படி மேலே போகலாம். பார்க்கலாம், இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நியூசிலாந்து உமன்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். சுசி பேட்ஸு கடைசி 5 மேட்சுக்கு 133 ரன்கள் எடுத்துருக்கிறாங்க. இவங்க தான் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர்னு சொல்லலாம். கடைசி 5 மேட்சில் ஒரு கீ பிளேயர் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. கிராண்ட் லீகில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பிளேமர் வந்து பார்க்குறோம். கடைசியாக 5 மேட்சுக்கு 111 ரன்கள் எடுத்துருக்கிறாங்க. சுசி பேட்ஸுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து லீடிங் ரன் ஸ்கோரரில் இருக்கிறாங்க. சுசி பேட்ஸ் கேப்டன் அண்டு பிளேமர் வந்து ஒரு வைஸ் கேப்டன், அந்த ஒரு காம்பினேஷனில் கிராண்ட் லீகில் நம்ம டீம் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? அடுத்ததாக அமேலியா கெர் வந்து பார்க்குறோம். 95 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, 10 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு சிறப்பான ஒரு பவுலிங். சரி, ஓகே, அமேலியா கெர்ரு ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் சிறப்பான ஒரு தேர்வு. கிராண்ட் லீக்லேயும் ஸ்மால் லீக்லேயுமே கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோபி டிவைன் கடைசி 5 மேட்சுக்கு 85 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் தான் ஓவரே போடுறாங்க, அதுவும் சும்மா பார்ட் டைம் மாதிரி போடுறாங்க, விக்கெட்டுகள் கிடைக்கிறதில்ல. சோபி டிவைன் பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டீமில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில், முக்கியமாக ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூக் ஹலிடே 36 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, 5 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. ஒரு கீ பிளேயர், ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் பிளேயர்னு சொல்லலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? மேடி கிரீனு 74 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை டாப் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்போனால் இவங்க ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒரு வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜி கேசி 35 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. ஈடன் கேனர்சன் கடைசி 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டுகள், ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கர்னே சொல்லலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்மால் லீக்லேயுமே இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். லீ தகு 5 விக்கெட்டுகள் எடுத்துருக்கிறாங்க. ரோஸ்மெரி மெயர் 8 விக்கெட்டுகள், அதாவது அமேலியா கெர்ருக்கு அப்புறம் ரோஸ்மெரி மெயர் பவுலிங்கில் ஒரு கீ ஆப்ஷனாக தொடர்ந்து அவங்களோட சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கிராண்ட் லீக்கில் யோசிக்காமல் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் தவிர்க்க முடியாத பிளேயர் ஃப்ரான் ஜோனாஸ் 6 விக்கெட்டுகள், இவங்களுமே ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக அமேலியா கெர்ரு கேப்டன் கொடுக்கலாம், ரோஸ்மெரி மெயரும் கேப்டன் கிராண்ட் லீக்கில் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இலங்கை உமன்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதான் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. வி குணரத்னை வந்து பார்க்குறோம். கடைசி 5 மேட்சுக்கு வெறும் 51 ரன்கள் மட்டும்தான் அடித்து வச்சுருக்கிறாங்க. கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி அட்டப்பட்டு 134 ரன்கள், 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கில் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்லேயும் ஒரு கேப்டனுக்கான சிறந்த தேர்வு.
ஹெச் சமர விக்ரமா 154 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் சிறந்த தேர்வு. இப்போதைக்கு ஒரு லீடிங் ரன் ஸ்கோரர்னு பார்த்தீங்கன்னா சமர விக்ரமா ஃபஸ்ட்டு வர்றாங்க, அட்டப்பட்டு செகண்டு வர்றாங்க. ஸோ சமர விக்ரமா யோசிக்காமல் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிலாக்ஸி டி சில்வா 70 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை மேலே டாப் ஆர்டரில் சொதப்புனா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவிஷா தில்ஹாரி 89 ரன்கள், ஒரு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் தான், பட் ரீசெண்டாக விக்கெட் கிடைக்கிறதில்ல. கவிஷா தில்ஹாரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன், ஒரு கம்பேக் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சீவானி 61 ரன்கள், டாப் ஆர்டரில் சொதப்புனா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அம்மா காஞ்சனா 49 ரன்கள், ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்துருக்கிறாங்க. ஒரு கீ பிளேயர், ஒரு ட்ரம்ப் கார்டுனே சொல்லலாம். திடீர்னு மேட்சை மாற்றக்கூடிய ஒரு அபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுகந்திகா குமாரி 5 விக்கெட்டுகள், ஒரு கீ பிளேயர் தான் இவங்களும். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்லேயுமே இவங்களை ட்ரை பண்ணலாம். இனோகா ரணவீரா 4 விக்கெட்டுகள் வந்திருக்கு. இனோஷி ஃபெர்னாண்டோ 2 விக்கெட்டுகள். யூ பிரபோதானி 6 விக்கெட்டுகள். பிரபோதானி கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரணவீரா ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனோஷி ஃபெர்னாண்டோ கிராண்ட் லீக்கில் யோசிக்காமல் நீங்கள் வந்து ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனோஷி ஃபெர்னாண்டோ ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூ பிரபோதனியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சும்மா ஒரு சம்பிரதாய ஆட்டம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் நியூசிலாந்து உமன்ஸுக்கு ஒரு மஸ்ட் வின் கேமாக கண்டிப்பாக இருக்கும். நியூசிலாந்து கண்டிப்பாக போராடுவாங்க, அதுவும் பெரிய அளவுக்குள்ள வெற்றியை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. பார்க்கலாம், ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் தான். முக்கியமாக இந்த மேட்சில் நியூசிலாந்து உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா, ஸ்ரீலங்கா உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னால் மட்டும் போதும். ஒன் மின் அப்ளிகேஷனில் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 பேத்துக்கு மேலே ஒன் மின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன். சரி ஓகே, டீம் நம்பர் 1 நம்ம வந்து நியூசிலாந்து உமன்ஸுக்கு ஃபேவராக எடுத்திருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து 9 ட்ரீம் பிளேயரை எடுத்திருந்தோம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான், மாற்றி போட்டிருந்தால் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஒரு 40,000 அல்லது 30,000 வின் பண்ணியிருக்கலாம். சின்ன மிஸ்டேக் தான். வீடியோ வேணால் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் கூட டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏ சஞ்சீவாணி எடுத்திருக்கோம். எஸ் பேட்ஸு பி ஹாலிடே, ஜி பிளைமர் அட்டப்பட்டு, எஸ் டிவைன் எடுத்திருக்கோம். கெர் வந்து கேப்டன் போட்டிருக்கோம். எல் தகு எடுத்திருக்கோம். ஆர் மயிர் வைஸ் கேப்டன். இ கேர்சன் எஃப் ஜொனாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏ கெர் வந்து நம்ம வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேயரை நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வைஸ் கேப்டன் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு சுசி பேட்ஸ் கேப்டன் போடலாம், ஹாலிடே கேப்டன் கொடுக்கலாம், ஜி பிளைமர் கேப்டன் கொடுக்கலாம், சோபி டிவைன் கேப்டன், அது தகு கேப்டன், ஆர் மயிர் கேப்டன், இ கேர்சன் கேப்டன், எஃப் ஜொனாஸ் வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டிஃபால்ட்டாக ஏ கெர்ருக்கிட்ட வைஸ் கேப்டன் கொடுக்குறோம், கேப்டனை ஃபுல்லாகவே நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸ்கிட்ட ரொட்டேஷன் பண்ணுறோம். அந்த ஒரு ஃபார்மேட்டை பயன்படுத்தலாம். அல்லது ஏ கெர்ரை நம்ம வந்து கேப்டன் கொடுத்துட்டு எல்லா பிளேயர் மேலே, அதாவது நியூசிலாந்து உமன்ஸ் எல்லா பிளேயர்ஸ் மேலேயும் வைஸ் கேப்டனை கூட நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? டீம் நம்பர் 2 ஏ சஞ்சீவானி எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 2 பொறுத்தளவுக்கு இலங்கை உமன்ஸுக்கு ஃபேவராக எடுத்திருக்கோம். ஹெச் மாதவி எடுத்திருக்கோம். பேட்ஸு ரஜபக்ஷா எடுத்திருக்கோம். அத்தபத்து கேப்டன். அம்மா காஞ்சனா எடுத்திருக்கோம். ஏ கெர் எடுத்திருக்கோம். தில்ஹாரி எடுத்திருக்கோம். எஸ் குமாரி, யூ பிரபோதனி வைஸ் கேப்டன், ஐ ரணவீரா எடுத்திருக்கோம். முக்கியமாக இனி அப்டேட்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயிங்கில் உள்ள மாற்றங்கள் இருந்தாலும் டெலிகிராமில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, இந்த டீமை பொறுத்தளவுக்கு நம்ம அத்தப்பட்டுக்கிட்ட ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வைஸ் கேப்டன் வச்சிடலாம். வச்சுட்டு சஞ்சீவானி கேப்டன் கொடுக்கலாம், ஹெச் மாதவி கேப்டன் ட்ரை பண்ணலாம், ரஜபக்ஷா கேப்டன், காஞ்சனா கேப்டன் கொடுங்க, தில்ஹாரி கேப்டன் கொடுங்க, சுகந்தி குமாரி கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், யூ பிரபோதனி கேப்டன் ட்ரை பண்ணலாம், ஐ ரணவீரா கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நான் சொல்கிற இந்த ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு டிப்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா?
ஸோ நம்ம வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸை கூட ஃபோக்கஸ் பண்ணி கூட போயிடலாம், கொஞ்சம் சேஃப் தான். பட் இந்த இலங்கை பிளேயர்ஸ் திடீர்னு ஒரு ப்ரெஷரை போட்டாங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸ் தோக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு பேக்கப் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த இலங்கை உமன்ஸ் டீமை கூட நீங்கள் வந்து கேப்டன் ரொட்டேஷன் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. உங்களோட ட்ரீம் லெவன் அனுபவத்தை கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.